நாலாவது வீடு தான் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது வீடு பணம். ரெண்டாவது வீட்டுக்கும் நாலாவது வீட்டுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். நாலாவது வீடு என்பது கனமான பொருள், ப்ராப்பர்ட்டி. பணக்கார யோகங்கிறதுக்கு முதல் அடிப்படை தகுதி என்ன தெரியுங்களா? ரெண்டாவது வீட்டோட நாலாவது வீடு நல்லா இருக்கணும். ஏன் இந்த மாதிரி சார்? ஆ, சொத்து சுகம், சொத்துலாம் அங்கே தான் இருக்குது. அதாவது நீங்கள் பணத்தோட கெப்பாசிட்டியை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் ஒரு டிவிஷன் மாதிரி பண்ணிங்கன்னா, டாப் ரேங்கில் வரக்கூடிய பாவம் நாலாவது பாவம் சார், அதுக்கப்புறம் பத்தாவது பாவம், அதுக்கப்புறம் ஆறாவது பாவம், அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது பாவம், அதுக்கப்புறம் பதினொன்று, அதுக்கப்புறம் ஏழு, மூணு, ஐந்து, ஒம்பது, பன்னெண்டு, எட்டு. இதுதான் பணத்தை வந்து நம்ம இறங்கு முகத்தில் சொல்லும் போது, அதாவது நாலாவது பாவம் நிறைய பணம், பத்தாவது பாவம் அதோட கம்மி. இங்கே கேட்கல, பத்தாவது பாவம் சார் நல்ல பதவி இதெல்லாம் இருக்குது, பதவி மட்டும்தான் இருக்குது, பணம் இருக்காது, அங்கே பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு இதை பிடிப்பாங்க, ஓகேங்களா? என்ன மேடம்? ஆ, நாலாவது பாவம் தான் நிறைய மெட்டீரியல், மெட்டீரியல் அதிகமாக இருக்குது, அந்த பாவம் தான் அசட் அப்படிங்குறது. பத்தாவது பாவங்கிறது பதவின்னு பேர் சார். இந்த பத்தாவது பாவத்துக்கு நாலாவது பாவத்துக்கு என்ன விஷயம்னா, நாலாவது பாவங்கிறது நம்ம லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்கி நம்ம போட்டு வெறும்னா உட்காந்துட்டு அனுபவிக்க முடியாமல் இருக்குது. பத்தாவது பாவங்கிறது ஆட்சி அதிகாரம்னு சொல்லக்கூடியது. பத்தாவது பாவம் நிறைய, ஒரு ஜாதகத்தில் பத்தாவது பாவமே திரும்பி திரும்பி வந்தால் அவங்களுடைய வாய்ஸோட டோனு, ரெண்டாவது அவங்களுடைய இயல்பான சூழ்நிலை எல்லாம் வந்து ஒரு அதிகாரத்தோடு இருக்கிற மாதிரி, அது பத்தாவது பாவத்தோட தன்மை. ஆனால் பணம்னு வரும்போது நாலு தான் ரொம்ப டாப். ஓகே சார், நாலுங்கிறது தான் ரொம்ப டாப். ஆனால் கௌரவம் பார்க்கும்போது பத்து தான் ரொம்ப அதிகம். நல்லா புரிஞ்சுங்க சார். நாலு கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, இந்த நாலு கம்யூனிட்டியில் யாருக்கிட்ட சார் நிறைய சொத்து இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்திரியங்கிட்ட சொத்தே இருக்கா சார்? ஒரு உண்மையை சொல்கிறேன் பாருங்களேன், அரண்மனை யாருக்கு சார் சொந்தம்? அப்போ யார் ஆள்றானோ அவனுக்கு தான் சொந்தம். ராஜாவுக்கு சொந்தமா சார் அது? அரண்மனை யாருக்கு சொந்தம்னா, அவன் ராஜாவை இருக்கிற வரைக்கும் சொந்தம் அவனுக்கு. வேற ஒருத்தன் படையெடுத்தானா அவனுக்கு சொந்தமாயிடு. அந்த பணம் யாருக்கு சார் சொந்தம்? வேறுவத்து படையெடுத்தானா அவனுக்கு போயிடுது. அப்போ இவங்க ஒன்றையும் பெரிய பணக்கு, ஆனால் இவங்க அதிகாரம் பண்ணுறது இவன். யாருக்கிட்ட நிறைய சொத்து இருக்குன்னா, சூத்திரங்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்கும். சூத்திரர்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்கும். சூத்திரன் சொல்லுனா ரொம்ப கேவலமான கம்யூனிட்டிலாம் இல்லை சார், நான் கம்யூனிட்டி பேர் சொல்லலை. யார் யாரெல்லாம் எதுக்கும், அதாவது எதையும் ரசித்து பண்ணாமல், அதாவது யார் சார்? ஆமாம் சார், ஆமாம் சார், இவங்கக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், தர்மபுரியில் நடந்த உண்மை சம்பவம் சார், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் திடீர்னு ஒரு 15 லட்சரூபா அவர்கிட்ட பணம் தேவைப்படுது, பெரிய விஐபி அவர். அவர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு, அவர் என்ன பண்ண, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க, நீங்கள் வாங்கன்ட்டு ஒரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, கிராமம் மாதிரி ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு. காலையில் 8 மணிக்கு போயிட்டார். பணம் கிடைக்குமாங்க? கிடைக்குங்க, பெரியவர் வச்சுருப்பார் அப்படின்னு. 8 மணிக்கு போயிடுறாங்க சார். எழுந்துட்டுருப்பாரா? அவர் காலையில் எழுந்துருவாருங்க, வாங்க போனோன்ட்டு 8 மணிக்கே போகிறோமே, வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறார். காரில் வராங்க ரெண்டு பேரும், வந்து உட்காடுறாங்க ஒரு ஓட்டு வீடு. அப்புறம் அழைச்சிட்டு வந்திருக்காரு ஐயா வரலையா, ஐயா இப்போ தான் கயனிக்கு போயிடுறாரு, வந்துட்டு இருப்பார். 2 மாடு ஓட்டிட்டு வரார் சார் அவர்.
மாறுவாட்டி தான் வரார். இவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கிறார். என்னங்க? அவர் தாங்க. அவரா? ஆமாம். என்னங்க? ஒரு 15 ரூபா வேணும். திடீர்னு வந்து கேட்டால் எப்படிங்க? இல்லை முடிஞ்ச அளவுக்கு பாருங்களேன். அப்படியா? சரி அப்படின்ட்டு டிராயர் உள்ள கை விடுகிறார் சார். 4 2000 ரூபாய் கட்டு மேலே வைக்கிறார். ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறார், திறந்து ஒரு 3 கட்டு கொண்டாந்து வை அப்படின்ட்டு. வந்தவன் மிரண்டு போகிறேன். என்னங்க? கம்முனர் குறுக்கு பேசாது. எல்லாம் எண்ணி பார்க்குறாங்க. ஐயா கம்மியாக இருக்குங்க, எல்லா நோட்டிலும் கம்மியாக இருக்காங்க, தெரியாதா உங்களுக்கு? அதை பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னு அவர் சொல்கிறார் எங்கிட்ட. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறார், போன உடனே அவர் பாக்கெட்டில் எப்படி வச்சுருக்காருன்னு அதிசயமாக போகுதுங்க. இதுதான் சார் இவங்க. நிறைய லேண்ட் இருக்கும், அனுபவிக்க மாட்டான். இருக்காங்களா இல்லையா சார்? என்ன கம்யூனிட்டி சார் அது? முதலியார் இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க, அதில் டாப் ரேங்க் இருக்கிறவன் இவங்க. சூத்திரம் இருக்கு, இவன் தலைவன், அவனும் சூத்திரம் தான், அனுபவிக்க மாட்டான். இவனும் வேலை செய்வான், சத்திரியன் வேலை செய்ய மாட்டான். சத்திரியன் வேலை வாங்குற ஆள். நான் சொல்கிறது புரியுதா? விவசாயிகள் யார் யாரெல்லாம் இருக்கீங்க சார் இங்கே? விவசாயிகள் அத்தனை பேர் சூத்திரர். சூத்திரர்னா தப்பான அமைப்பினால சார், கடின உழைப்பாளிகள். அவன் இறங்கி வேலை செஞ்சாதான் அங்கே வியாபாரம் நடக்கும் சார். எந்த பிராமணராவது கேர் ஓட்டியிருக்காங்களா சார்? முடியாது. இவன் விவசாயம் பண்ணனா நஷ்டம்தான். இவங்க என்னென்னு பார்த்தோன்னா களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. நிறைய லேண்ட், எவன் ஆட்சிக்கு வந்தாலும் இவன் பரம்பரை சுத்தம் அப்படியே இருக்கும் சார். அப்போ என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற கம்யூனிட்டியில் 70% இந்த கம்யூனிட்டி தான். எல்லாருக்கும் வேலை கொடுக்குற கம்யூனிட்டியும் இது தான். இது மேல்தட்டு மக்கள், மேட்டுக்குடின்னு சொல்கிறது இது. ஓகேங்களா? இவனுக்கு சொந்த வீடு இருக்கு, எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஓகேங்களா? ஆனால் பணம்னு பார்க்கும்போது, சொத்துன்னு பார்க்கும்போது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி தான் இருக்கும். விவசாயம், இண்டஸ்ட்ரி, உற்பத்தி பண்ணக்கூடிய துறைகள். ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது 4வது, உற்பத்தி பண்ணக்கூடிய துறைகள், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி. இவங்க எல்லாரையும் நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம என்ன சொல்கிறதுனா சூத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கடின உழைப்பு, அதாவது யார் யாரெல்லாம் காலை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவர் அனைவரும் அவர்களுக்கு தலைவர். ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கு 1வது பாவம் தலைமை பாவம் சார். அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பாவம் இது. ஓகே சார். 8/12 அதில் லோயர் கிளாஸ். ஆனால் இவங்க ரொம்ப படிச்சலாம் இருக்க மாட்டாங்க சார். ஓகேங்களா? ரொம்ப படிச்சலாக இருக்க மாட்டாங்க. அதனால் நாம் 4வது பாவங்கிறது அதிகாரம் நிறைய இருக்காது, ஆளுமை பண்பு நிறைய இருக்காது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பணம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டி இவங்களாம் வந்து குறைந்த மக்கள் தொகை 30% சார் இது. 70% இங்கே இருக்கும். ஓகேங்களா? 70% எல்லா கம்யூனிட்டி இவங்களுக்காக தான் இப்போ திராவிட கட்சிகளை ஓய்ச்சிட்ருக்கு. ஓகேங்களா? என்ன சார்? இவனுக்கு எப்பவுமே ஆகே ஆகாது. என்ன சார்? எப்பவுமே ஆகாது. இவன் ரொம்ப ஆச்சாரமானவன். இவன் ஆச்சாரம்லாம் இல்லை. ரெண்டாவது, இவனை நல்லவனா கெட்டவனா நம்ம டிசைடே பண்ண முடியாது. ஏன்னா 8/12 பாவம் வருது இல்லையா? இருக்கு நல்லவனா இவனை மாதிரி உயிரே கொடுப்பான். ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியாது, திடீர்னு மாறிடுவாங்க. ஏன்னா முரட்டுதான. நீங்கள் கோர்ட்டுக்கோ எங்கே போனாலும் இந்த கம்யூனிட்டி தான் அதிகமாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் இந்த கம்யூனிட்டி தான் அதிகமாக இருக்கும். இந்த கம்யூனிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் உழைக்கவே மாட்டாங்க சார். இவங்க மற்றவருக்கு ஆலோசனை சொல்லுதல் இதான ஒழிய ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. தெய்வ அனுகிரகம் இவனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்னங்க சார்? தெய்வ அனு, இது இந்த கம்யூனிட்டி வைஸ் தான் இது. அந்த இது வந்து ஏன்னா அவங்கவுங்க செய்கிற தொழில் பிறப்பு வச்சு சொல்லலை சார், செய்கிற தொழில் வச்சு தான் நம்ம அந்த இதை சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த வகையில் இதுதான் சார். இவருக்கு 4வது பாவங்கிறது 3-9 தொடர்பு கொள்றதால இங்கே என்ன அப்படின்னா, ஜாதகருக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் குறைவு. பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் தான் அதிக நாள் வாழ்வார். ஒன்றா ஏதிங்க சார், யார் யாருக்கெல்லாம் லக்ன பாவம் 3-9, 4வது பாவம் 3-9, 3 காமிச்சாவே, 9 கூட தேவையில்லை, 3 காமிச்சாவே, அவர்கள் பிறந்த ஊரை விட்டு தான் வெளியில் வந்து நிறைய வாழ்வாங்க. ஆனால் ஊர் பாசம் அதிகமாக இருக்கும்.
ஊர் பாசம் அதிகமாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி சார்? ஆ, பாசம் என்பது யார் நீங்கள் சொன்னீங்களா? ஆ சார், அகத்து பாசம் என்பது அகத்தொடர்பு இல்லையா? அப்போ ஊர் மேலே பாசம் இருக்கும். அது ஒரு இனம் புரியாத ஒரு இது. இதே நாலாவது வீடு எட்டு தொடர்பு கொள்ளுனு வச்சிங்களேன், அந்த ஊர்காரங்க மேலே ரொம்ப எதிரியாக இருப்பாங்க. ஊர்காரங்க அப்படின்னாவே ரொம்ப அந்த ஊரில் உள்ளூரில் ரொம்ப அவமானப்பட்டு வேதனைப்பட்டு என்ன சார்? ஆ ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஒரு காரகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காரகத்தை கொண்டாந்து இதோட ஆட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இதை இதன் மூலமாக இது செயல்படுது, நாலாவது பாவத்தின் மூலமாக எட்டாவது பாவம் செயல்படுது. இப்போ இதுக்கு என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நாலாவது வீடு எட்டு, நாலாவது வீடு மூணு ஒம்பது, என்ன பலன் அப்படின்னா, முதல்ல நாலாவது வீடு சொத்து சுகம் இருக்கிற இருப்பிடம், இதெல்லாம் நாலாவது பாவம். இப்போ நாலாவது பாவம் மூணு ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டால் அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமாக இருக்கும் சார், நல்ல காற்றோட்டமாக இருக்கும். இருக்கிற இடம் வந்து நல்ல காற்றோட்டமாக என்னக்கா, ஆ இயற்கை சூழல், ஜன்னல் வச்சு இதோட வெளிச்சத்தோட என்ன சார், வெளிச்சத்தோட இருப்பிடம் என்பது நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன சார்? ஆ ஆமாம் சார். இது மூணு ஒம்பதுன்னா அந்த மாதிரி சார். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நாலாவது பாவம் நம்ம பார்க்கும்போது மூணு ஒம்பதுங்கிறது நல்லா புரிஞ்சு, நாலாவது பாவத்துக்கு இடத்தை அடைத்து கொள்ளுதல்னு ஒரு காரகம் இருக்குது சார். இடத்தை அடைத்து கொள்ளுதல், ஆக்குபேஷன். ஏன் ஆக்குபேஷன் சொல்கிறேன் சார்? இப்போ இதெல்லாம் நாலாவது பாவம் தானே, இப்போ இந்த ரூமில் நாலாவது பாவம் நிறைய இருக்குது சார். ஓகே, இந்த டேபிள்லாம், இந்த டேபிள் எடுத்துகிட்டு என்ன ஆகும் சார்? காலியாக இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது இந்த அதனால் என்ன சொல்கிறதுனா, நாலாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் மூணாவது வீட்டு தொடர்பு வருவதோ அதே மாதிரி வீடு நிலம் வாகனங்கள் விருத்தி ஆகாது, விருத்தி ஆகாது. விருத்தி ஆகாதுன்னா ஒரு ரொம்ப லேட்டாக வீடு வாங்கிறது, வீடு வாகனம் சரியாக அமையாது. ஏன்னா கொடுப்பினை வீக்காக போச்சு இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தில் லேண்டுக்கு காரகன் யாருன்னு பார்க்கணும். அவர் நல்லா இருந்தால் தப்பிச்சிடலாம். இவருக்கு லேண்டுக்கு காரகன் யார் சார்? செவ்வாய் எப்படி சார் இருக்கு? அதுவும் மூணு ஒம்பது தான் காணும். அப்போ ரெண்டு இடத்துல செக் வச்சாச்சு, எவ்வளோனா சம்பாரி, ஆனால் ப்ராப்பர்ட்டிலாம் பெரிய அளவுக்கு இருக்காதுங்க அவனுக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாவக்காரம் என்ன சார்? சுக்கரன் வந்து கட்டண வீடு சார், அதுவும் இருக்குது. அதாவது நம்ம நாலாவது பாவம் செவ்வாய் சுக்கரன் ரெண்டுமே சார். அதாவது ஒரு வீடுன்னு எடுத்திங்கன்னா சார், அதில் 75% செவ்வாய் சார். என்ன சார்? சனினா ஸ்லம் ஏரியா சார், அழுக்கு அழுக்கான ஏரியா அது மாதிரி. அது கூட 8-12 வந்துடணும். கிரக காரகங்கிறது கொஞ்சம், அதாவது கிரக காரகங்கிறது இடத்தோட சூழலை தெரிவிக்கும் சார். பாவ காரகங்கிறது இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து நல்லா இருக்கு, ஆனால் ஒரு வீடுன்னு எடுத்திங்கன்னா லேண்டு வந்து செவ்வாயோட காரகம் சார். ஒரு வீடுன்னு எடுத்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு என்னென்ன முக்கியம்? லேண்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன சார்? செங்கல், ஜல்லி, சிமெண்ட்டு, மணல், கம்பி, இவ்வளவும் செவ்வாய் சார். ஜன்னல், கதவு, டைல்ஸு, வேற என்ன சார்? இதெல்லாம் சுக்கரன் சார். இப்போ சொல்லுங்கள் சார், வீட்டுக்கு செவ்வாய் முக்கியமா சுக்கரன் முக்கியமா சார்? சுக்கரன் என்பது அழகுபடுத்தக்கூடிய விஷயம் சார். அதாவது வீட்டுக்கு டைல்ஸ் ஓட்டுறீங்க, ஜன்னல்கள் நிறைய வைக்கிறீங்க, கதவு நல்லா வைக்கிறீங்க, அதாவது வீட்டை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வருது அப்படின்னா அது சுக்கரனுடைய காரகம். அப்போ வீடுன்னு பார்க்கும்போது 75% செவ்வாய்க்கு போயிடுவார் சார். 75-80% வரைக்கும் போயிடும். ஏன்னா லேண்டும் செவ்வாயோட காரகமாக இருக்குதால. அப்போ இங்கே செவ்வாய் தான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப இதுவும் சார். நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்ம கம்யூனி கிரகங்கள் வயசாக நான் அசுப கிரகம் சுப கிரகம்னு பார்க்குறேங்க இல்லையா. லேண்டில் நிறைய வச்சுக்கிற கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி? நீங்களே வீட்டில் போய் நல்லா பொறுமையாக நெட்டில் போய் தேடி பாருங்கள் சார். ஆ செவ்வாயும் நாலாவது பாவத்தையும் பாருங்க. என்ன சார்? ஆ ஆமாம் சார், தசாபூஜி, தசாபூஜி சார். அதாவது நாலாவது வீடும் கெட்டு போயிட்டு சுக்கரனும் கெட்டு போயிட்டு செவ்வாயும் மூணுன்னு காமிச்சா வீடு வாங்க முடியாது சார், வாடகை வீட்டிலேயே ஓட்ட வேண்டியதான். அதாவது நாலாவது வீடு
செவ்வாய், சுக்கிரன், லக்னம், நிறைய பிளானெட், எந்த பிளானெட்டுமே நாளை காமிக்காம இருந்தா ஓகேங்களா? எந்த பிளானெட் நாளை காமிக்க, எல்லாமே மூணை காமிக்குது. அப்படின்னா சொந்த வீடு அமையாது, சொத்தே அமையாது. என்ன சார் பத்து? இதுக்கு வந்து நாம் என்ன சொல்றோம்னா நிலையான பாவங்கள் அப்படின்னு பேர் சார். நிலையான பாவங்கள்னா இந்த பாவத்துடைய, இந்த பாவத்து தான் கொடுப்பனை ரொம்ப முக்கியம் சார். மற்ற பாவத்துக்கு கொடுப்பனை நல்லா இருந்தால் ப்ளஸ் பாயிண்ட், கொடுப்பனை சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ இது முதல்ல நிலையான பாவத்தை பற்றி உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். ஒன்றாவது வீடு ஏன் நிலையான பாவம்னா, ஒன்றாவது வீடு ஆயுள், ஆரோக்கியம், எதையும் அனுபவிக்கிற யோகம். இது யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த வயசு வரைக்கும் தேவைப்படும் சார்? சாவர் வரைக்கும் தேவைப்படும் இல்லையா? அப்போ இது நிலையான பாவம் தானே இது. சரி, ரெண்டாவது வீடு என்ன சார்? பணம். பணம் எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது சார்? எந்தெந்த வயசு காலகட்டத்தில் தேவைப்படுது சார்? என்ன சார், எல்லா வயசுலையும் தேவைப்படுது இல்லையா? அப்போ இது எப்பவுமே நமக்கு தேவையான பாவம் தானே. சரி, ஆறாவது வீடு நோய், உத்தியோகம், உழைப்பு, இது எப்பெல்லாம் தேவைப்படும் சார்? கிட்டத்தட்ட வாழ்க்கையில் 75% இது தேவைப்படும். உழைப்பும் உத்தியோகமும் நோயும் லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையும் தேவைப்படக்கூடியது தான். ஏழாவது வீடு கணவன் மனைவி உறவு, எப்பெல்லாம் தேவைப்படும் சார்? என்ன சார், இல்லை எவ்வளோ நாள் வரைக்கும் தேவைப்படும் கேட்குறேன். அதனால தான் ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லியிருக்காங்க. கடைசி காலம் வரைக்கும், அதாவது கல்யாணம் எவ்வளோ வரைக்கும் தேவைன்னா 1000 வருஷத்துக்கு பிறகு டைவர்ஸ் பண்ணலான்னு ஒரு ரூல் இருக்குது சார். அதுக்கு பிறகு டைவர்ஸ் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணக்கூடாது. 1000 காலத்து பயிர்னு சொல்கிறாங்கல்ல சார், திருமணம் என்ன சார், இல்லை அது வேறு சார், அது வேறு சார். திருமணம் 1000 காலத்து பயிர் அப்படின்னு ஒரு ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐயா, வாசகம் இருக்குல்ல சார், திருமணம் 1000 காலத்து பயிர். 1000 காலத்து பயிர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நெல்லோ கம்போ கேழ்வரகோ கரும்போ இதெல்லாம் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு அறுவடை பண்ணி முடிச்சிடுறீங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணால் ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சுக்கிட்டு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வச்சுட்டு விட்டுட்டு இன்னொரு பொண்ணுலாம் போகாதீங்க. ஒரு 1000 காலம்னா வருடம்னு, வருடம்னு ஒரு அர்த்தம் சார் பொதுவாகவே. ஒரு 1000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணுங்க. அப்போ இது நிலையான விஷயம் தானே. அதுக்கப்புறம் தொழில், அந்தஸ்து, கௌரவம், பதவி, இதெல்லாம் லைஃப்பில் எல்லா நேரத்திலும் இருக்கணுங்கிறது. அதாவது என்னென்னா அந்த இது, அதாவது இது இருந்தால் சிறப்பு. இது 10வது பாவம்னா பதவின்னு பேர் சார். பதவினா வேலைக்கு தான் போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, அவங்க சொன்னால் 4 பேர் கேட்குற மாதிரி இருக்கிற மாதிரி சார். ஒன்றும் இல்லை, ஒரு மாமனார் வராரு வீட்டுக்குள்ளே வெயிலில், நல்லா சித்திரை மாதம் வெயிலில் உள்ளே வராரு. மருமகள் இங்கே உட்காந்து கால் மேலே காலை போட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. தண்ணி இங்கே இருக்குது, உள்ளே நுழையிறார், அங்கே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு என்ன பண்ணுறார், தண்ணி கொஞ்சம் கொண்டாமான்றார். மருமகள் அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, ஏன் நீ எடுத்து குடிக்கிறது. உடனே டேப்பை தளர்ந்து பார், உனக்கும் எனக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாரு, உன்னோட 3 இன்ச்சு இந்த கம்மி அதிகமாக தான் இருக்கும், எடுத்து குடிங்க. என்ன ஆகும் சார், மரியாதை எப்படி சார் இருக்கும், தேஞ்சு போச்சு. எப்போ தேஞ்சு போவோம் சார், மாமனார் மூலமாக டப்பு இல்லைன்னா தேராது. அப்போ இந்த 10வது வீடு அதிகாரம், இந்த 10வது வீட்டோட மூலம் எதுன்னா 2வது பாவம் தான். பதவிங்கிறது எதை வச்சு வருதுன்னா, பதவிங்கிறது எதுக்காக சார் முதல்ல, வேலை வாய்ப்புகள் பதவி இதெல்லாம் எதுக்காக சார் ஒரு மனுஷன் பண்ணுறான், பணம் தான் ஆக்சுவலாக. அப்போ பதவின்னு வரும்போது, அதிகாரம்னு வரும்போது, இந்த 10வது பாவம் வந்துட்டாவே ஒரு இன்கம் சோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் லைஃப்பில். எப்போ பணத்தை கொடுக்குறோன்னு தான் மற்றவ மதிப்பான். ஏன் நான் பண்ண டிடிவி கிட்ட நிறைய பேர் போகல இன்றைக்கி, என்ன சார் பணம் நிறைய இருக்குது சார், பதவி இல்லைல்ல. நம்ம அண்ணா இவர் எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா பதவியில் இருக்கார், பிரிஞ்சு போனவர் வந்துட்டார். இங்கே பதவி வந்தால் எல்லாம் சாத்தியம். அதனால் என்ன ஆகுதுன்னா, பதவி வந்தால் ஒன்று ஒன்றா வந்துடும், அங்கே தான் அதிகாரம் இருக்குது.
அப்போ இந்த பத்தாவது பாவமும் ஒருத்தருக்கு நிலையாக இருக்கணும். வேலை இல்லை அப்படின்னாலும் கூட பென்ஷன் வாங்குகிற ஆளுக்கு எப்பவுமே பவர் இருக்கும் சார். வீட்டில் பென்ஷன் வருது அப்படின்னா, மாதம் 20,000 பென்ஷன் வருதுன்னா வீட்டில் ஒரு மரியாதை இருக்கும். பென்ஷன் எதுவுமே இல்லை, பையனை மட்டும் நான் பெற்று போட்டேன், ஒரே குவாலிஃபிகேஷன் பையனுக்கு அப்பா சார், இதை வச்சுட்டு கௌரவமாக இருக்க முடியுமா சார் ஒரு நாளை? இருக்க முடியாது. மருமகள் கேட்பா, வேணா தண்ணி மூண்டக்கூடிய, சும்மா உன் வீட்டு வேலைக்காரன் புருஷனுக்கு தான் நான் பொண்டாட்டியே, உனக்குலாம் இல்லை. அதுக்கு சொல்லிட்டு வேறு ரூட்டு சம்மந்தம் இல்லாத தான் பேச ஆரம்பிச்சிடும் அது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நிலையான பாவம் சார். இந்த பாவங்கள் என்பது ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருந்தால் அது யோக ஜாதகம் சார். மீதி எல்லா பாவமும் கெட்டு போனாலும் பிரச்சனையே இல்லை சார். ஏன்னா மீதி பாவங்கள் தசாபுத்தி வந்தால் கிடைக்கும். உதாரணத்தை சொல்கிற பாருங்களேன், மூணாவது பாவம் நிலையற்ற பாவம். ஏன் அப்படின்னா பயணம், பயணம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் சார்? தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படும். எல்லா காலகட்டத்திலும் பயணம் தேவையில்லை. உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்திலே வீடு வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நடந்து போயிட்டு வந்துடலாம். அப்போ பயணம் என்பது அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் தேவைப்படுதே ஒழி அது வந்து நிலையான விஷயம் இல்லை. ஓகேங்களா? நாலாவது ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி யார் யாருக்கெல்லாம்? எப்பவுமே ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருக்கிறோமா? வாழ்க்கையில் 2 தடவையோ 3 தடவையோ வாங்குகிறோம், அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி. ஒரு தடவை நல்ல தசாபுத்தி வந்துச்சுன்னா ஒரு வீடு வாங்கிட்டிங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். அதனால் இந்த நாலாவது வீடு யார் யாருக்கெல்லாம் மூணாவது வீட்டு தொடர்பு உள்ளதோ அவர்களுக்கு வீடே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது சார். ஆனால் வீட்டுக்குடைய குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நாலாவது வீடு நல்லா இருந்தால் அவன் இருக்கிற வீட்டுக்கும், நாலாவது வீடு வீக்காக இருக்கிறவங்க அவங்க இருக்கிற வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நாலாவது வீடு 2, 4, 6, 10 வந்துன்னு வச்சிங்களா, ஒருத்தருக்கு நடக்கிற தசையும் அதே வந்துச்சுன்னா 30 வயசில் பெரிய வீடு கட்டிட்டு வாடகை கொடுத்துட்ருப்பான். கீழ் போர்ஷனில் ஒரு மேல் போர்ஷனில் இருப்பார், கீழ் போர்ஷனில் வாடகை இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு 6 கிரவுண்டு லேண்டு சார், 6 கிரவுண்டு பூமி தான் சார், 50,000 வாங்குறார் சார் ரெண்ட்டு. சென்னையில் 4 ஃப்ளோர் கட்டிட்டார், ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே இருக்கார் சார், ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்க கீழே வந்து கமர்ஷியல் ஒரு கடை மட்டும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பார்க்கிங் ஏரியா விட்டுட்டு மேலே பார்த்தோன்னா லைனாக 10,000 போட்டுட்டு 40,000 வாங்குறாரு. இன்னும் ஒருத்தருக்கு 3 கிரவுண்டு இருக்குது அதே இடத்துல, பங்களா மாதிரி கட்டிட்டார் வீட்டை, வீட்டுக்குள்ளேயே படி இல்லை, 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஆச்சு செலவு பண்ணி கட்டினார், ஒரு வாடகையும் இல்லை. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலைக்காரன், அடிக்கடி கதவு மாற்றுறது அது இதுன்னு வேலைக்காரன், அது எல்லாம் ஒத்தப்பட பாவம். ஒற்றைப்படை பாவம்னு வரும்போது அந்த இடத்த நல்லா அனுபவிக்கலாம், வருமானம் வராது. ஏன்னா இது லக்னத்துக்கு சாதகம், இது நாலாவது வீட்டுக்கு சாதகம். நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா லக்னத்துக்கு அது சாதகமாக இருக்கா, அந்த வீட்டுக்கு சாதகமாக இருக்கா. அப்போ இவர் ஜாதகத்தில் நாலாவது வீடு 3 காமிக்கத்தால் வீடு நிலம் வாகனம் இதெல்லாம் இது சம்மந்தமான விஷயம்லாம் இவருக்கு சிறப்பாக இல்லை, அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா எல்லா பாவமும் எல்லாருக்கும் நல்லா இருக்காது. ஓகேங்களா? அந்த வகையில் வந்து நாலாவது பாவம் கொஞ்சம் வீக்கு தான். சரி, நாலாவது பாவம் வீக்காக இருந்ததில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்? இது லக்னத்துக்கு நல்லா இருக்கு இல்லையா? அப்போ நாலாவது பாவம் இவருக்கு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றதால சக்கரை நோய் சம்மந்தமான விஷயம்லாம் வராது, அப்படியே வந்தாலும் அளவோடு இருக்கும். இப்போ சக்கரை நோயை நாலாவது வீட்டையும் ஏன் எடுக்கிறேன்னா, நாலாவது வீடுங்கிறது செயற்கையான விஷயங்கள்னு அர்த்தம் சார். நாலாவது வீடு செயற்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த செயற்கையான விஷயங்கள் உடம்பில் பாதிக்குமா அப்படின்னா அது பாதிக்காது. அப்புறம் சக்கரை நோய், உடல் பருமன், உடம்பில் கொழுப்பு அதிகமாக சேர்றது, என்ன சார் இதெல்லாம் சார். ஏன்னா 4ங்கிறது வீக்காக போயிடுது, வீக்காக போயிட்டதால் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே சார். அதேமாரி நடைப்பயணத்தை விரும்பக்கூடிய நபராக இருப்பார், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஆனால் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையாது. ஓகே சார். அதாவது அவர் பேங்க் மேனேஜராக இருந்தாலும் கூட உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மற்றவனோட உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கம்மி தானே சார்? ஆ சொந்த ஊர் கட்டிருக்கேன்.
அதை விட்டுட்டு இங்கே வந்துடுறீங்க, இங்கே வாடகை விட்டு இருந்துட்டுருக்கீங்க. அதான் என்ன பண்ணுறது பாருங்க. நாலாவது பாவங்கிறது மூணு ஒம்போதன் காமிக்கத்தால் சொந்த ஊரில் போயிட்டு இது பண்ண முடியல. ஏன்னா அது வந்து இதே ரெண்டு நாள் ஆறு பார்த்தீங்கன்னா நல்ல வாடகை வரும், வாடகை கம்மியாக தான் வருதுனா சார். எவ்வளோ வருது சார்? 8000 வருது. அந்த வாடகை எங்கே கொடுத்துட்றீங்க? ஓஹோ சரி சரி சரி. அது மிதமான வருமானம் வச்சுக்கண்ணே. ஏன்னா அவருக்கு சுக்கரன் நல்லா இருக்கிறது தப்பிச்சார்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஜாதகத்தில் நாலாவது வீட்டு எத்தனை பிளானட் தொடர்பு கொள்ளுது சார்? சூரியன், சந்திரன், புதன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு தசாபுத்திகள் மூலமாக அந்த நாலு வேலை செய்யுது. இந்த இடத்துல எங்கேயும் நாலு இல்லைனா கிடைக்காது சார் வீடு. இல்லை அதாவது ஒரு ஒரு பாவம் வந்து நம்ம ஜாதகத்திலே உள்ளவே என்ட்ரி ஆகலைன்னா அந்த சம்பவம் அவ்வளோ சிறப்பாக நடக்காது. உதாரணத்துக்கு திருமணமே ஆகாதவங்க, வேலையே கிடைக்காதவங்க, வேலைக்கே போகாதவங்க, இவங்க ஜாதகத்தில் அந்த ஆறாவது வீடு பத்தாவது வீடு எங்கேயுமே இருக்காது. இந்த ஆறாவது வீடு பத்தாவது வீடு ஒரு ஒரு 12 பாவம் இருக்குது எங்கேயுமே ஆறு பட்டு காமிக்கவே இல்லை, இல்லவே இல்லை, தேடி தான் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எல்லா பாவம் 5-9 காமிக்குது அப்படின்னா வேலையே இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன மேடம்? அதான் இருக்காது, வேலை இல்லாமல் இல்லாமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் பணமும் போயிடும் இல்லையா? அது நாலு இருந்தால் போயிருக்கும், நாலு இது மாதிரி இருந்தால் இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். அதுக்கப்புறம் ஐந்தாவது வீடு சார். ஓகே சார். நாலாவது வீடு புரியுது இல்லை சார்? நாலாவது வீடுங்கிறது புரியுது. ஆ, நிலையற்றது. ஓகேங்களா? ஆ ஆ, பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தா சார்? பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் சார். ஏன்னா ஒன்பதாவது பாவங்கிறது, ஒன்பதாவது பாவம் தான் பூர்வீக சொத்து சார். ஒன்பதாவது பாவம் தான் பூர்வீக சொத்து. ஏன் என்ன சார்? இல்லை பூர்வ புண்ணியங்கிறது அஞ்சாவது பாவம் சார், பூர்வீக சொத்துங்கிறது நாலாவது பாவம் சார். பூர்வீகம் ஏன் பூர்வீகனா, பத்துங்கிறது கர்மம் தான், கர்மம்னா கடமைன்னு பேர் சார். ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கு என்ன ரேட்டோ அதை வாங்கிறது பத்தாவது பாவம். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, இதான் உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், இது பத்தாவது பாவம். ஒன்பதாவது பாவம்னா என்னென்னா எந்த வேலையும் செய்யலை, கிஃப்டாக கொடுக்குறீங்க, கணக்கிலே வரல. அது இப்போ நம்ம ரவிக்குமார் சார் வந்து எங்கள் மாநாட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தார், அது ஒன்பதாவது பாவம். இது கணக்கே இல்லை இது கேஷ்லாம் சார். 5000 ரூபா 10000 ரூபா சார்? 10000 ரூபா ரெண்டு வரைக்கும் விட்டீங்க போல ஞாபகம் இல்லை, அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ ஒரு 10000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் அது அந்த டொனேஷனுக்கு உண்டான ஒரு பொருளையோ, ஏன்னா கொடுக்கும்போதே டொனேஷன் வந்துட்ட பிறகு நம்ம எதுவும் பேச முடியாது, அதுக்கு உண்டான பொருளையோ எதுவுமே நான் அவனுக்கு திருப்பியே தரல, அது ஒன்பதாவது பாவம். ஆனால் கிளாஸ் எடுக்கும்போது வடலூர் கிளாஸ் வந்தார், கிளாஸுக்கு வரும்போது நேராக வந்தார். நான் என்ன சொன்னேன் சார், கிளாஸுக்கு 3000 ரூபா, நீங்கள் ஒரு 2 நாள் வரீங்க, 2500 ரூபா கொடுத்துருங்க. சரிங்க சார் அப்படின்னா அப்போ கரெக்டாக வாங்கி யார் ஆர்கனைஸ் பண்ணுறாரோ அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அது தொழில் ரீதியாக புரியுதுங்களா? பத்தாவது பாவங்கிறது ஒரு வேலையை செஞ்சுட்டு நாம் பணம் வாங்கிறது. ஒன்பதாவது பாவங்கிறது எந்த வேலையும் செய்யாமல் பணம் வாங்கிறது. எந்த வேலையும் செய்யாமல் யார் சார் நமக்கு பணம் தருவாங்க இந்த உலகத்தில் சொல்லுங்க பாலாம்? யார் தருவாங்க? என்ன சார் டொனேஷன் வேறு யார் மூலமாக கிடைக்கும் சார்? முன்னோர்கள் சம்பாதிச்சது நமக்கு. ஒன்றும் இல்லை சார், உண்மை சம்பவம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பையன் பயங்கரமான குடிகாரம் சார். அவர் என்ன பண்ணார், ப்ராப்பர்ட்டி ஒரு 4-5 வீடு இருக்குது, பையனுக்கு கல்யாணம் பண்ணார், அப்பவும் திருந்துற மாதிரி தெரில. எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்ன பண்ணுறார், பேரனுக்கு எழுதி வச்சிட்டார். பேரனுக்கு 3 வயசு தான் ஆகுது, பேரனுக்கு எழுதி வச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.